20 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. ஹலோ, என்ன சுஜாதா?
கிட்டத்தட்ட 20 மினிட்ஸா லேண்ட்லைன் மொபைல்னு ரெண்டுத்திலயும் மாறி மாறி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிங் போய்கிட்டே இருக்கு, நோ ரெஸ்பான்ஸ். பிஸியா இருந்தா கூட ஐ கால் யூ லேட்டர்னு ஒரு மெசேஜ் அனுப்புவியே, அப்பவும் எடுக்கலையேன்னு யோசிச்சேன். ஓ, அப்புறம்தான் பல்பு லேட்டா எரிஞ்சிச்சு. ஆஸ் யூஷுவல், உன்னோட ஹீரோவோட கிளம்பி டூயட் பாட போயிட்ட போல இருக்கு. எங்க, லோக்கல் தானா இல்ல ஐஸ்லாண்டு ஃபின்லாண்டுன்னு ஏதாவது ஃபாரினா? இல்ல இல்ல, வழக்கம் போல ஹவுஸ் ஒய்ஃப் தான். அடி சக்க, நானா ஹவுஸ் ஒய்ஃப் கனவா? பொதுவா சொல்லுவாங்க பகல் கனவெல்லாம் பலிக்காது, விடிய காலையில வர கனவு தான் பலிக்கும்னு. என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல தூக்கமும் நல்ல கனவும் எப்ப வந்தாலும் சூப்பர் தான். கூடிய சீக்கிரம் உன் கனவு நீ சந்தோஷப்படுற அளவுக்கு நிஜமா போகுது. ஃபிகர் மத் கரோ. ஷோ, கவலை எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆண்டி. நீங்க என் உணர்வுகளை புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காகத்தான் உங்ககிட்ட மட்டும் நான் இதை ஷேர் பண்ணிட்டு வரேன். மத்தபடி எனக்குள்ள ரகசியமா தான் இருக்கும். டோன்ட் வரி, உன்னோட ரகசியம் ரகசியமாவே இருக்கும். மானசீகமா டெலிபோன் மூலமாவே பிராமிஸ் பண்றேன். என்ன ஃபீல் ஆயிடுச்சா? சரி சரி, நான் ஃபோன் பண்ண வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு முரளியோட தங்க ரிசப்ஷனுக்கு என்னால் வர முடியாது. ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஒரு எமர்ஜென்சி, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் முரளி வந்து பார்க்குறோன்னு சொல்லு. இந்த விஷயத்த கொஞ்சம் முரளிக்கிட்ட சொல்லிடுறியா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. இதோ இன்விடேஷன் என் எதிரில தான் இருக்கு, ஆனா இன்னைக்குங்கிறது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. நான் பாஸ் பண்ணிடுறேன் ஆண்டி. சரி, பை பை. சொல்லுங்க மேடம். என்ன என்வியார், இன்னைக்கு முரளி வீட்டு ரிசப்ஷனுக்கு என்ன பிளான்? எந்த பிளான கேக்குறாங்க? ரிசப்ஷன் பிளானையா இல்ல நம்ம? என்ன முழிக்கிறீங்க, போய் விஜய் வர சொல்லுங்க. சொல்றேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேடம், புது அக்கௌண்ட்ல வந்துருச்சு, ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபைல் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. முரளி சிஸ்டர் ரிசப்ஷனுக்கு என்ன கிஃப்ட் டிசைட் பண்ணிருக்கீங்க? ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் குக்கர் செட்டும் வாங்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கான சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆயிடுச்சா? 1000 ரூபீஸ் ஷார்ட்டா இருக்கு மேம். நீங்க எதுவும் தனியா கிஃப்ட் கொடுக்க போறீங்களா மேம்? இல்ல இல்ல, என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. அந்த 1000 ரூபீஸ் என்னோடதா இருக்கட்டும். இந்தாங்க. அப்ப நம்ம ஸ்டாஃப் ரெண்டு பேரும் அனுப்பி கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லிடுற மேம். பேங்க் அவர்ஸ் முடிஞ்சதும் புறப்படலாமா மேம்? நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் வந்து ரிசப்ஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டா இங்க இந்த ஆட்டோல வந்துடுறேன். சரி மேடம். சிவா, மாப்பிள்ளை சைடு எல்லாமே ஓகே இல்ல? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல இல்ல, எல்லாம் சரியா இருக்குப்பா. நான் 5 நிமிஷத்துல மாப்பிளை கூட்டு வந்துடுறேன். ஸ்டோர் ரூம் லாக் பண்ணி வச்சிருக்கல? இல்லப்பா, லாக் பண்ணி சாவி நம்ம கையில வச்சுக்கிட்டு இருந்தா யாராவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சும்மா போயிட்டே இருக்கணும். அதனால அப்படியே திறந்து விட்டேன். இல்லப்பா, நீ இன்னைக்கு ஃபுல்லா பிஸியா இருக்கன்னா சொந்தக்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வா. ஏன்னா ஸ்டோர் ரூம் ரொம்ப முக்கியம் இல்ல? அங்கதானே வெள்ளி பாத்திரம் சீர்வரிச ஜாமான் எல்லாம் வச்சிருக்கோம். எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தானே? சரி, இப்ப நான் போய் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கேளுங்க. யாரு உன்னை ஃபாலோ பண்றவ? எங்க போனா? யார் ராணி? அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வரியாமே? யார் ராணி? யார் நீ? பாட்டி பாட்டி, தெரியணுமா? இதோ என்னை பத்தி இப்ப உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாலே, அவளோட புருஷன் கையெடுக்கிறீங்களா? அவளை மாட்டி ஆடி விடுற. Huh?
ஏய் நீ என்ன பண்றீங்க? ஸ்டோர் ரூம் ஓபன் ஆயிருந்தது. யாராவது ஏதாவது எடுத்துட்டு போக கூடாதுனு சேஃப்டிக்காக நின்னுட்டு இருக்கேனா? கிழிச்ச சந்தியா ரெடி ஆகி மேடைக்கு போயிட்டு இருக்கா. கூட இருந்து என்ன வேணுமோ போய் பாத்துக்கோ. சரிண்ணா. அர்ச்சனா ஒளியாத, வெளி வா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? இப்படி ஸ்வீட் ஸ்வீட்டா சாப்பிட்டு இருந்தா இடுப்புல டயர் போட்டு குண்டாயிடுவ. அப்படி என்ன நாக்க கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆளு, கொஞ்சம் கூட ஹெல்த் கான்சியஸ் இல்ல. மரமண்ட என்னது இது? நீ போமா, நீ போய் வேலையை பார்ப்போ. சரிண்ணா. ஏய் ஏய் நில்லு, கையில என்ன? எடு எடு எடு. ஒண்ணுல எடு. ஏய் குடு குடு. நான் தர மாட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்களா? இதுக்கு தான், இவ்வளவு தீ சாப்பிட்டா கன்ஃபார்மா டயபெட்டிஸ் தான் வர கோவத்துக்கு. ஒண்ணு ரமேஷ், நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இந்த ஸ்டோர் ரூம் லாக் பண்ணிட்டு சாவி நீங்களே வச்சுக்கோங்க. சமையல்காரன் கேட்டா மட்டும் கொடுங்க. நீங்க வராட்டி அதான் செய்யதா இருந்தேன். இவன் டார்ச்சர் தாங்க முடியல. சரி சரி வாங்க போலாம். வாமா பூட்டுங்க முதல்ல. என்னம்மா இது, உனக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றது நல்லதுக்கு தானே? சந்தியாவோட கல்யாணம் நடக்குது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத கொண்டாட கொஞ்சம் ஸ்வீட் அதிகமா சாப்பிட்டா என்ன தப்பு? இதுக்கு பேஸ் டிஃபர் டாக் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் பேச கூட, ரமேஷ் கிட்ட சொல்லி பாக்குற. ரமேஷ் அவகிட்ட பேசிட்டேன், இனிமே உங்களுக்கு டென்ஷன் பண்ற மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் மேடைக்கு போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. ஏய் உன் அண்ணன் இருக்காருன்னு பார்த்தேன், இல்லனா உன்னை போட்டிருப்பேன் மூஞ்சிலேயே. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா ஒரு வாரத்துக்கு உனக்கு வெறும் ராகி கஞ்சி தான். ஐயோ எனக்கு வேண்டாங்க, இனிமே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்க. வாய மூட்டு வா. ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ். என்னப்பா இது, டிசைன்ல ஜோடி புறாவை காட்டிட்டு இப்ப அண்ணன் பறவை வச்சிருக்க? இதுல என்ன சார் இருக்கு, அழகுக்கு தானே வச்சிருக்கோம். அது எப்படிப்பா, அழகுனாலும் புறாவும் அண்ணமும் ஒன்னா ஆயிடுமா? இப்ப புறாவை பார்த்தேனா ஜோடியா தான் போகும், ஜோடியா தான் வரும். ஆனா அண்ணா அப்படி இல்ல, தனியா தான் இருக்கும். இதே இந்த புறா தனியா இருந்துச்சுன்னு சொன்னா கூழாங்கல்ல வயிறு நிறைய நிரப்பி அப்படியே மேல பறந்து 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 மேல போய். எல்லாம் கரெக்ட் தான் சார், பையன் பொட்டியே மாத்தி வச்சிட்டான். இப்ப அண்ணன் புறவை இருக்கட்டும், காலைல ஜோடி புறவை கூட வச்சிடறேன். அது எப்படிப்பா சரியாகும்? இப்ப ரிசப்ஷன்ல நிறைய பேர் வருவாங்க போவாங்க. இதே 6 மாசத்துக்கு முன்னாடி என் கசினோட மேரேஜ், இதே மாதிரி போர்டு வச்சாங்க. மாப்பிள்ள பையன் ரிசப்ஷன் காரை விட்டு இறங்கி வந்து போர்டை பார்த்ததும் டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா பொண்ணு பேருக்கு கீழே அன்னப்புறவை, பையன் பேருக்கு கீழே அழகா இருக்கணும்னு யானையை வச்சாங்க. கடுப்பாயிட்டான் பையன், ஏன்னா பையன் குண்டு. கோவிச்சுக்கிட்டு ஷேர் ஓட்டை பிடிச்சு வேகமா போயிட்டான். அவனை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுப்பா. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நமக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம். நீ உடனே போயிட்டு ஜோடி புறாவை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடு. விஷயம் தெரியாது, கல்யாண வீட்டுல அன்னப்பறவை வைக்க கூடாது. ஏன்னு தெரியுமா? ஏன் சார்? சார் 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 நான் தான் மாத்திரேன்னு சொல்றேன், அப்புறம் சார் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன்பா, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கலாம் வந்திருக்காங்க, இந்த காஃபி டீ அதை ஏதாவது குடிச்சாங்களான்னு கேட்டுப்பாரு. முக்கியமாக நம்ம மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வேணும்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணு. சரி சரி, வேலையை பார்ப்போ. சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்பா நீ இந்த புறாவை மாற்றி வச்சுட்டு எனக்கு தகவல் சொல்ற. சார் அவர் உங்க ஃப்ரெண்டா சார்? ஆமாம். பேசின அமௌண்ட்ல ஒரு 500 குறைச்சிங்க சார், அந்த ஆள் டார்ச்சர் தாங்க முடியல. அவர் அந்த பக்கம் வர விடாம பாருங்க சார், ப்ளீஸ் சார். சரி போய் வேலையை பாருங்க. சரி சார். சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? முரளி அடுத்தது நீதான் சரியா? போங்க போங்க, போய் டிஃபன் சாப்பிடுங்க. முரளி அங்கிள்,
நான் யார் தெரியுமா? இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. என்ன மதிச்சு நடக்கலன்னு வைங்க, உங்க சமையல் பில் எல்லாம் ஒழுங்கா செட்டில் ஆகாது. எங்க அண்ணன் மூணு வேலைக்கு என்னென்ன மெனு சொல்லிருக்காரோ இல்ல கான்ட்ராக்டா பேசிருக்காரோ அதான் ஸ்டோர் ரூம்ல வாங்கி வச்சிருக்க மளிகை லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணணும். சரி, முதல்ல என்ன பண்ணுங்க, என் பையனுக்கு கீரோஸ்னா ரொம்ப பிடிக்கும், போய் நிறைய நெய் விட்டு ரெண்டு ரோஸ்ட் கொண்டு வாங்க. வாசனை இங்க வரணும். அம்மா, டிஃபனுக்கு இட்லியும் வடையும் தான், மத்ததெல்லாம் அப்புறம் தான் ரெடி ஆகும். இந்த வெட்டி நியாயம் எங்களுக்கு தெரியும், போங்க போய் கொண்டு வாங்க. நானும் என் சர்வீஸ்ல பாத்துட்டேன், ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒரு நப்பி நாராயணி குடும்பத்தோட வந்து கலாட்டா பண்ணுது. மெதுவா சாப்பிடுறா, கீரோஸ் வந்துட்டு இருக்கு. ஏய், ஏன் இப்படி மானத்த வாங்குற? எனக்கு அசிங்கமா இருக்கும் கூட வரதுக்கு. இங்க மட்டும் என்ன வாழ்தான், எங்க அண்ணன் சொன்னாரேன்னு வெள்ளத்தோல நம்பி வாழ்க்கை பாலாக்கிட்டதான் மிச்சம். ஒரு சின்ன இட்லி சாப்பிடுறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம்டா? எந்திரிச்சுடா போலாம். ஏய், நீ உட்கார்ந்து சாப்பிடுறா. என்ன சொல்லி தொலைய இந்த புடவை நீதான எடுத்து கொடுத்த, இதே மாதிரி தானே அர்ச்சனாக்கு எடுத்து கொடுத்திருக்க. அப்படி பார்த்தா நான் கட்டிருக்க 4000 ரூபாய் புடவை தானே அவனும் கட்டிருக்கணும். ஆனா அவ மட்டும் 10000 ரூபான்னு பந்தா காட்டிட்டு இருக்கா. இந்த சந்தோஷமான ஒரு நேரத்துல சொந்த தங்கச்சிக்குள்ளேயே வித்தியாசத்தை காட்டுறியனா? என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எல்லாத்தையும் அறகுறையாவே புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்றதே உனக்கு வேலையா போச்சு. முதல்ல அழறத நிறுத்து, எல்லாரும் பாக்குறாங்க. உங்களுக்கு புடவை கொடுத்த அடுத்த நாளே அர்ச்சனா வீட்டுக்காரர் வந்து, அர்ச்சனாவுக்கு புடவை பிடிக்கல, நீங்க பில்ல கொடுத்தீங்கன்னா நானே போய் மாத்திக்கிறேன்னு கேட்டார். நானே மாத்தி தரேன் மாப்பிள்ள, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னதுக்கு அவரே பெருந்தன்மையா போய் மாத்திக்கிட்டு வந்துட்டாரு. இந்த கல்யாணத்துக்கு அவருக்கு வெறும் வேஷ்டி ஷர்ட் தான், உன் புருஷனுக்கு காஸ்ட்லியா பேண்ட் ஷர்ட். பாத்தியா, நீ எடுத்து கொடுத்தத சொல்லி காமிச்சிட்டல. ஏன் நான் எதை சொன்னாலும் அதை புடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ற, நியாயமா உனக்கு? இந்த கல்யாணம் முடியட்டும், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. முதல்ல போய் சந்தியாவை ரெடி பண்ணுமா, போமா. சாப்பிடுறா. வணக்கம், வாங்க வாங்க எடுத்துக்கங்க. எங்க நம்ம மேனேஜர் அம்மாவுக்கு மூடு சரியில்லையா? ஆளை காணோம் வரலையா? வர்றாங்க, வழக்கமா வர ஆட்டோலயே வரணும் சொல்லிட்டாங்க. அதான மனுஷங்களோட ஒட்டிதான் என்ன ஆகுறது, அப்படி ஒட்டி பழக வேண்டியது இருக்குன்னா கல்யாணம் கூட பண்ணிக்காம இருக்கு. அட, ஏன் சார் ஆபீஸ் விஷயத்தெல்லாம் அள்ளி கட்டிக்கிறீங்க? ஆமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? கல்யாணத்துக்கு வந்தா முதல்ல போய் மாப்பிள்ள பொண்ண பாருங்க, அதுக்கப்புறம் பந்திக்கு போலாம். வெயிட் பண்ணு. நீங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் மேடம். என்ன பேசுறீங்க முரளி, உங்க வீட்டு கல்யாணத்துல நான் கலந்துக்காம இருக்க முடியுமா? யூ ப்ளீஸ் கேரி ஆன் முரளி, நான் போய் உட்கார்றேன். இல்ல இல்ல பரவாயில்ல, வாங்க வாங்க மேம். கம் ஆன் மேடம் ப்ளீஸ். என்னப்பா இது, கடமாதுன்னு பெருசா பேசினாங்க, வெறுங்கை வச்சுட்டு போறாங்க. க்ளோஸ் சர்க்கிள்லாம் தனியா கிஃப்ட் தருவாங்க, இவங்க எல்லாரோட சேர்ந்த ஷேர் தானே. ஓ பரவாயில்ல பரவாயில்ல, பெரிய மனசு தான். வா. உட்காருங்க உட்காருப்பா. என்ன முரளி, என்ன ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம்? அதுல என்னங்க முரளி, மேல கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேனா நாங்க மேடை ஏறிட்டு வந்துருவோம். மிஸ்டர் ராமநாதன், இது என்ன செலான் கொடுத்து பணம் வாங்குற இடமா? நாங்க முதல்ல போனோம், கிளியர் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க போங்க முரளி. உட்காருப்பா உட்கார உட்கார. விடு ராமநாதா, அந்த அம்மா தூங்குறப்ப கூட மேனேஜரா தான் தூங்குது. பிருந்தா,
என் மூத்த சிஸ்டர். வணக்கம். வணக்கம். அர்ச்சனா செகண்ட். வணக்கம். சந்தியா. வணக்கம். குமார். ஹலோ. இவர் என்விஆர். ஹலோ. ஹலோ. இவர் ராம்நாதன். எல்லாம் என் குலீக்ஸ். சுஜாதா மேடம் எங்க பிரான்ச் மேனேஜர். ஆமா, எப்ப பாரு சுடு சுடுன்னு எரிஞ்சு விடுவாங்கன்னு சொல்லுவீங்களா அவங்கள? இது சின்ன பையன். பரவாயில்ல, இந்தாங்க ஹாப்பி மேரிட் லைஃப். சிவா, அந்த பையனை பிடி. என் இலையில வைக்கிற ஐஸ்கிரீமா அந்த பையனை கொடுக்குறேன். அப்படியே குளுந்து போற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டானே. உனக்கு கிண்டலா இருக்கா? மெமோ குடைக்கு மூணு முரளி மிரண்டு போய் கிடக்கான். முதல்ல சாப்பிட போயா? சரி போ. பெரிய ரஜினிகாந்த் சவால் விடுறாரு. அந்த போது பாரு, ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து முரளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்டா. டேய், அந்த மாதிரி என்ன, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறான்டா. முரளி, நீ அப்படியே நேர வாஷ் பேஷன் போற மாதிரி போ. சும்மா பார்த்து ஒரு ஹலோ சொல்லு. போ போ. சும்மா இருடா. டேய், போய் தான் பாருடா. போ. போ. எந்திரி எந்திரி, போயிடா. போறா. போ, தைரியமா போ. இவனு கல்யாணம் பண்றதுக்குள்ள நமக்கு வயசாயிரும் போல இருக்கு. டேய், என்னடா, ஏதாவது பேசுனியா? ஏய், பேசிட்டான் போலடா. சிரிச்சா? ஆ, சூப்பர். சிரிப்பு தான் முதல் சிக்னல். நம்பிக்கையோட வாடா. அங்கிள், 500 க்கு சேஞ்ச் இருக்குமா? இருந்தா குடுறா. ஏமா, அங்கிள் என்னைய கூப்பிட்ட? சச்ச, உங்களை போய் சொல்லுவனா சார். இந்த அங்கிள் சொன்ன, அவர் தானே கையில காசு வச்சிருக்காரு. ஏய், உனக்கு சில்லறை எல்லாம் கொடுக்கறது இல்லம்மா. போ. இறா. அம்மா. தேங்க்ஸ் அங்கிள். மறுபடியும் அங்கிளா? போமா, போ. கஷ்டமா இருக்குடா. என்னடா, கரண்ட் வர போயிடுச்சு. சார், ஜெனரேட்டர் போட்டு விடவா? என்னடா? வேணாம்பா, முடிஞ்சு போச்சு, கிளம்புறோம். வரப்போ வரட்டும். சரி, போலாம். வாங்க. என்னது பணம் வேணுமா? நீ கேக்குறப்பெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நான் பேங்க்ல இருக்கிறவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும்.